இது பாத்தீங்க அப்படினாக்க பாட்டில் பெயிண்டிங்லயே வந்து மண்டல ஆர்ட் பண்ணியிருக்கோம் இதல டாட் பெயிண்டிங்கும் இருக்கும் ராஜஸ்தானி மாடல்ல மண்டல ஆர்ட் பண்ணியிருக்கோம் அதுல இந்த பாட்டிலே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும் கைப்பிடியோட இருக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இதல இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது என்ன பண்ணனும் அப்படினாக்க பேக்ரவுண்ட் Black கொடுத்து பண்ணினாதான் அந்த டாட் ஃபுல்லாவே நமக்கு நல்லா தெரியும் பார்க்கிறதுக்கும் அழகா இருக்கும் தூரத்துல இருந்து பார்த்தாலும் நம்ம என்ன வர்க் பண்ணியிருக்கோமோ அது அப்படியே தெரியும் அடுத்த ஆர்ட் பாத்தீங்க அப்படினாக்க இந்த பாட்டில்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படினாக்க மெட்டாலிக் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம் மெட்டாலிக் பெயிண்டிங்ல அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா MCL ல ஃபுல்லா நமக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை ஃபுல்லா பண்ணிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு மெட்டாலிக் கலர் ப்ளூ கொடுத்துறோம் அதுக்கு மேல Black கலர்லயும் Silver கலர்லயும் டச் அப் பண்ணியிருக்கோம் அடுத்த ஆர்ட் வொர்க்ல வந்துட்டு நம்ம இதெல்லாம் இதுலயே மண்டல ஆர்ட் தான் பண்ணியிருக்கோம் டாட் பெயிண்டிங்ல இதுல வந்து green கலர் white கலர் red மெரூன் எல்லா கலரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் கோல்ட் கலர் நிறைய கொடுத்திருக்கிறதுனால இது பார்க்கிறதுக்கு வித்தியாசமா இருக்கும் நல்லாவும் இருக்கும் நம்ம நார்மலா ரங்கோலி போடுற மாதிரியே இந்த டிசைன் வந்திருக்கும் ஆனா பார்க்கிறதுக்கு ரங்கோலி மாதிரி தெரியாது இந்த ஆர்ட் வந்து மண்டல ஆர்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஆர்ட்ட பார்க்கலாம் இதுவும் பாத்தீங்க அப்படினாக்க மண்டல ஆர்ட் தான் இதுல மெயினா வந்து Black பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஒயிட் கோல்ட் ப்ளூ கலர்லயே ফুল ஃபினிஷிங் நடந்துருக்கும் பார்க்கிறதுக்கு நிறைய வொர்க் இருக்க மாதிரி இருக்கும் ஆனா இது பார்க்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும் சிம்பிளா இருந்தாலும் அவ்வளவு அழகா இருக்கும் அது பார்க்கிறதுக்கு செய்யறதும் ரொம்ப ஈஸி இந்த பாட்டிலே பாத்தீங்கன்னா இந்த ஷேப்ல இருக்கிறதுனால எவ்வளவு பெருசா வேணாலும் உங்களால அந்த டிசைனை கொண்டு போக முடியும் டாட் பெயிண்டிங் டிசைனை கொண்டு போக முடியும் நெக்ஸ்ட் அடுத்த ஆர்ட்ட பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க இது வேற ஒரு மாடல் பாட்டில்ல வந்து இந்த ஆர்ட் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்க அப்படினாக்க அப்படியே டேசி பூவை பார்க்கற மாதிரியே இருக்கும் இது வந்து ஃபுல்லா பேக்ரவுண்ட்ல Black கொடுத்துட்டு அங்கங்க வந்து தம் பிரிண்ட் இம்ப்ரஷன்ல கொடுத்து இந்தது செய்யணும் பார்க்கிறதுக்கு டேசி பூ ஃபுல்லா விரிஞ்சி இருக்கிற மாதிரியே இது உங்களுக்கு பார்க்கிறதுக்கு இருக்கும் நெக்ஸ்ட் வேற ஒரு ஆர்ட்ட பார்க்கலாம் இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ப்ளூ கலர் பாட்டில் இது இதுல என்ன பண்ணியிருக்கோம் அப்படினாக்க ஒரு சீ ஷோர்ல அப்படியே ஒரு மரம் இருக்க மாதிரியும் சீல வந்து போட் எல்லாம் போயிட்டு இருக்க மாதிரியும் மேல வந்து நிலா இருக்க மாதிரியும் ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியும் பண்ணியிருக்கோம் இது பாத்தீங்க அப்படினாக்க ஸ்பாஞ்சில ஸ்பாஞ்ச் வச்சு டாப் பண்ண மாடல் இது பார்க்கிறதுக்கு வந்து ரியலா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த அலையெல்லாம் வந்து உண்மையிலேயே கரைக்கி வர மாதிரி இருக்கும் இதுல நெக்ஸ்ட் அடுத்த ஆர்ட்ட பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா இதுவும் மண்டல ஆர்ட் தான் மல்டி கலர்ல பண்ணது டார்க் லைட் அதோட லைட் அதோட லைட்டா பண்ணிருக்கோம் அது இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா உண்மையிலேயே கடையில வாங்குன மாதிரியே இருக்கும் இந்த டிசைன் பாத்தீங்க அப்படினாக்க இதுவும் மண்டல ஆர்ட் தான் இந்த பாட்டில் பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஃபுல்லாவே கலங்காரி ஆர்ட் இது இது ஒரு புத்தரோட ஃபேஸ வச்சு நாங்க பண்ணியிருக்கோம் அதுல இதல பாத்தீங்கனாக்க புத்தர் அப்படியே முகம் மட்டும் இது பண்ணி வச்சிட்டு சைடு ஃபுல்லா டாட் பெயிண்டிங்ல மேக் ஓவர் பண்ணியிருக்கோம் இந்தத இது Black கலர் பேக்ரவுண்ட் கொடுத்தாதான் இது பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும் புத்தரோட ஃபேஸ் வந்து ஃபுல்லா எடுப்பா தெரியும் அடுத்து நெக்ஸ்ட் வேற ஒரு ஆர்ட்ட பார்க்கலாம் இது பாத்தீங்க அப்படினாக்க இது டாட் பெயிண்டிங்ல வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லா Black கொடுத்துட்டு yellowல வந்து டெம்பரேட் பண்ணிருக்கோம் இது வந்து டேசி பூ yellow கலர் டேசி பூ மாதிரி பண்ணிட்டு நடுவுல சென்டர்ல வந்து red கலர் மகரந்தம் குடுப்பற மாதிரி இதல பண்ணிருக்கோம் நாங்க இது பாக்கிறதுக்கு அந்த பூ விரிஞ்சி இருக்கிற மாதிரியே ஒரு லுக்க தரும் இது இது பாத்தீங்க அப்படினாக்க ஈசா யோகா மையத்துல இருக்கிற சிவன் அப்படியே பண்ணியிருக்கோம் பாட்டில்ல
இது ஃபுல்லாவே வந்து நம்ம செதுக்குன மாதிரியே இருக்கும். இந்த இது கிரே கலர் பின்னாடி கொடுத்துட்டு Black color and gold கலர்ல ஃபுல்லாவே பண்ணிருக்கோம். இந்த பாட்டில் வந்து ஃபிளாட்டா இருக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது பாட்டில் ஃபிளாட்டா இருந்தாதான் நம்மளோட இமேஜ் வந்து நல்லா தூக்கி காட்ட முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் பெயிண்டிங். இது மண்டல ஆர்ட்ல டாட் பெயிண்டிங்ல ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ண பண்ணது. இது பார்த்தோம் அப்படினாக்க மேல இருந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரையாங்கிள் ஷேப்ல வர்ற மாதிரி இருக்கும். இதல என்ன கலர் பண்ணினாலும் Blackக்கு பின்னாடி கொஞ்சம் லைட் கலரா பண்ணனும் அப்படினாக்க நல்ல அட்ராக்டிவா தெரியும். இது பார்க்கிறதுக்கு நீட்டாவும் இருக்கும் சுத்தமாவும் இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த ஆர்ட் பாத்தீங்கனா டாட் பெயிண்டிங்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் பெயிண்ட்லயே எல்லாமே கலர் பண்ணியிருக்கோம். அதல Black கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் எல்லாமே சின்னதுல இருந்து பெரிய டாட் வரையிலும் மெட்டாலிக் கலர்ல பண்ணியிருக்கோம். அது இந்த பெயிண்டிங் பாத்தீங்க அப்படினாக்க பாட்டிலே வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் நல்ல மேல் பக்கம் நீலமா இருக்குிறதுனால இதுல வந்து நாங்க ஃப்ளவர் வாஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு கீழே ஃப்ளவர் வாஸும் இருக்கு, மேலே ஃப்ளவர் இருக்க மாதிரி லீஃப் இருக்க மாதிரி. இது என்ன எப்படி பண்ணனும் அப்படினாக்க பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மாவுல தண்ணி ஊத்தி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம என்ன டிசைன் யோசிக்கிறோமோ அந்த டிசைனை கொண்டு வந்துட்டு அப்படியே மேலே வந்து ஃபெவிகால் தடவிட்டு இதை அப்ளை பண்ண ஒட்டிர வேண்டியதான். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இதுக்கு கலர் கொடுக்கணும். இதுக்கு சென்டர்ல பாத்தீங்க அப்படினா போலன் வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நாங்க நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த இந்த ஃப்ளவருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் டாட் பெயிண்டிங் தான். இது Black கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு ஃபுல்லா சின்ன டாட்ல இருந்து பெரிய டாட் வரையிலும் வர மாதிரி பண்ணி அதுலயே ஒரு ஃப்ளவரை மேக் பண்ணியிருக்கோம். அதுல இது இது பாத்தீங்க அப்படினாக்க இது வந்து கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணரோட பின்பக்கம் வந்து நிழல் தெரியற மாதிரி நாம பண்ணியிருக்கோம். ஷேடோல பண்ணன மாதிரி இருக்கும். இதுக்கு கலர் வந்து மல்டி கலர் யூஸ் பண்ணிட்டு அவரோட ஷேடோக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படினா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்து கிருஷ்ணரோட இமேஜை வந்து மேக் பண்ணிட்டு அது அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த கலரை கொடுத்துட்டு அந்த பேப்பரை உரிச்சிட்டோம் அப்படினாக்க அந்த கலர் அப்படியே தெரியும் உங்களுக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த அந்த பேப்பர் இருக்கிற இடத்துல மட்டும் Black கொடுக்கலாம். இல்லனா ஃபர்ஸ்ட் Black ஃபுல்லா கொடுத்துட்டு கிருஷ்ணரை அதுக்கு அப்புறம் அந்த பேப்பர் இமேஜை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த கலர்லாம் கொடுத்துட்டு நம்ம பண்ணனாலும் பேப்பரை எடுத்தோம்னாலும் இந்த இமேஜ் நமக்கு கிடைக்கும். ரெண்டு மாடல்ல பண்ணலாம். இதுல அங்கங்க வந்து ஒயிட்ல டாட் டாட்டா வச்சிருக்கோம். அது பாக்குறப்ப அந்த காலையில சன்ரைஸ் வர மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கும். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரீல வந்து அதோட ட்ரங்க்ல பீகாக் உட்கார்ந்திருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டாலிக் கலர் ஃபேப்ரிக் மெட்டாலிக் கலர் கொடுத்துருக்கோம். இதுல மரத்துக்கு மட்டும் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். மற்றபடி பீகாக்கு என்ன கலர் வருமோ அதே கலர்ல கொடுத்துருக்கோம். இதுவும் நம்ம பட்டி மாவை வச்சு பண்ணினது தான். கிளே இந்த மாதிரிலாம் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடும். நம்ம செஞ்சு முடிக்கக்குள்ளாட்டியும் ரெண்டாவது நம்ம செய்யக்குள்ளாட்டியும் எம்சிலோ கிளேவோ நம்ம முடிக்கக்குள்ளாட்டியும் சீக்கிரமே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அது வேஸ்ட் ஆயிடும். ஆனால் பட்டி மாவில் பண்ணுறோம் அப்படின்னாக்க கொஞ்சம் டைமும் நமக்கு நிறையா கிடைக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா கேஜியே 30 ரூபீஸில் வர்றதுனால நம்ம நிறைய இமேஜும் பண்ண முடியும், சேவும் பண்ண முடியும், பைசாவையும் சேவ் பண்ண முடியும். நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் அவங்களுக்கு என்ன கிரியேட்டிவோ அதை இதில் கொண்டு வர முடியும்.